யாழ்ப்பாணத்திலே யாழ் வடமாகாண ஊழிய சங்கம் ஒன்றை இன்று நியமிச்சிருக்கின்றோம். உலகால போன ஆண்டுகள் அது சரிவர நடைபெறவில்லை. ஏனென்றால் சில தடைகள் வர்த்த சங்கத்தினாலும் சில வேறு வழிகளாலும் எங்களுக்கு பல தடைகள் இருந்தது. அந்த தடைகளையும் மீறி இன்று ஒரு ஊழிய சங்கத்தை தெரிவு செய்திருக்கின்றோம். இது எத்தகைய தடைகள் வந்தாலும் இந்த ஊழியருடைய பிரச்சனை, அதாவது அரசாங்கத்து அரச ஊழியருக்கு வழங்கக்கூடிய சலுகையை தனியார் துறையினருக்கு ஏன் வழங்க முடியாதுள்ளது. ஆன முறையிலே அவர்களும் ஒரே இரத்தம் தான், நாங்களும் ஒரே இரத்தம் தான், இரத்தங்கள் வேறு இல்லை. ஆன முறையிலே தனியாருடைய உரிமைகளையும் அரச உரிமைகளும் ஒரே அடியாக பார்த்து எமது கோரிக்கைகளை சரிமுறை செய்ய வேண்டும். அரசாங்கம் ஊழியருக்கு அரச வர்த்தக விடுமுறை வழங்குகிறாண்டு தனியாருடைய வர்த்தகம் லீவு வழங்க வேணும். தனியார் அரசாங்க வேலைக்காரர் வீட்டில் இருக்கேக்க தனியார் வேலைக்காரர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆன முறையாக இவர்கள் சமநிலை அடைய வேண்டும். இம்முறை எந்த தடைகள் வந்தாலும் நாங்கள் ஒரு தீர்மானத்தை இன்றை வைத்திருக்கின்றோம். பல சட்டத்திறனிகள் எங்களுக்கு பின்னாலே இருக்கின்றார்கள். கைகோட்ஸிலே, அதாவது 10/22 கைகோட்ஸிலே எமது கோரிக்கைகளை நாங்கள் ஆயர்படுத்த இருக்கின்றோம். அந்த கோரிக்கைகள் வெற்றி பெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். எமக்கு இன்னும் ஊழியர்கள் பின்னாலே பலப்பட வேண்டும். இந்த சங்கம் மேலோங்க வேண்டும் என்று ஊழியருடைய இப்போ பெண் பிள்ளைகள் எல்லாரும் 5 மணியளவிலே வேலை விட்டு செல்ல வேண்டும். ஏனென்றால் பெருத்துறையிலிருந்து வாரவர்கள் இருக்கின்றார்கள். ஆன முறையிலே இது எல்லா ஊடகங்களும் எங்களுக்கு முன்னிலையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறுகிறேன். நன்றி. Thank you.